ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலேருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாருமே இந்த லாக்டவுன் பீரியடில் டியூ டு கொரோனா இன்ஃபெக்ஷன் நிறைய வீட்டில் இருக்கிறோம். இந்த டயத்தில் நிறைய வீடுகளில் ஒரு டாப்பிக்கு பரவலாக போயிட்டுருக்கு, சேவிங்ஸ் பற்றி. நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது, வருமானத்தில் செலவுகளை எப்படி குறைக்கிறது, இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது எப்படியெல்லாம் நம்ம அந்த பணத்தை மிச்சப்படுத்தி வச்சு நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம், இப்படிங்கிற டாபிக் நிறைய இடத்துல போயிட்டுருக்கும், உங்களுக்கு தெரியும். அதை பற்றின சில விஷயங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எப்பொழுதுமே என்னென்னா, குறிப்பாக இந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பணத்தை எப்படி சேமிக்கிறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அடிஷ்னல் இன்கம் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு அப்போ தான் ஞாபகம் வரும், அது வரைக்கும் வராது. பரவலாக சொல்கிறேன், ஒரு சிலர் அதுக்கு எக்ஸெப்ஷனாக இருக்கலாம். ஓகே, சேவிங்ஸ் அப்படின்னதும் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது பேங்க். பேங்க்கில் நம்முடைய அக்கௌண்ட்டில் ஒரு பணத்தை போட்டு வச்சுக்கலாம், வேணுங்கும் போது எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அடுத்து பேங்க்லேயே வந்து டெபாசிட் ஸ்கீம்ஸ், நம்மள்கிட்ட வந்து அடிஷ்னலாக இருக்கிற அமௌண்ட்டை அந்த பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சோம்னா அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்து நாம் செலவு பண்ணலாம், அந்த கேபிட்டல் அமௌண்ட்டு அப்படியே சேஃபாக இருக்கும். ரைட், அடுத்ததாக நம்முடைய மைண்டுக்கு வர்றது பார்த்திங்கன்னா கோல்டு. அடிஷ்னலாக கொஞ்சம் பணம் கைக்கு வந்தால் ஒரு கோல்டு போய் வாங்கி வைக்கலாமே, ஒரு அரை பவுனோ ஒரு பவுனோ ஒரு கோல்டு வாங்கி வச்சா அது நமக்கு ஆர்னமெண்ட்டாகவும் யூஸ் ஆகும், ப்ளஸ் எமர்ஜென்சிக்கு அதை கொண்டு போய் ஒரு பேங்க்கில் வச்சுட்டு நம்ம லோன் எடுத்துக்கலாம், உடனடியாக அதை கேஷ் ஆக்கி எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவும் பார்க்கப்படுது, அதனுடைய வேல்யூ ஏறிட்டே இருக்கும், அது நமக்கு லாங் டேர்மில் ஒரு லாபம் தரும்னு கருதப்படுது. ஓகே, இதில் மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், பட் பரவாயில்ல எல்லாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமான்னு கிடையாது தான், ரொம்ப கடைசியாக தான் நம்ம அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது என்னென்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு லேண்டு, அந்த லேண்டில் கொண்டு போய் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ளஸ் அதில் கிடைக்கிற லாபத்தை நம்ம ஃப்யூச்சரில் அதுலேருந்து எடுக்க முடியும். ஓகே, இதில் எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எது நமக்கு அதிக லாபம் தரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். அவருக்கு சொன்ன பதில் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட்னு, அதில் வந்து ஒரு 1989 நம்ம கணக்கு எடுத்துக்கோம், ஒரு 32 இயர்ஸ் பேக் 1989 இவங்க மூணு பேருமே கையில் வந்து கேஷ் வச்சுருக்காங்க, ஒரு 3000 ரூபா கேஷ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோம், 3100 ரூபான்னு வச்சுக்கோம். ஏன்னா 1989 ஒரு கிராம் கோல்டோட காஸ்ட் வந்து 310 ரூபா, ஸோ வந்து நம்ம 3100 ரூபா ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஓகே, இதில் எக்ஸ் என்ன பண்ணுறாரு, அந்த கையில் இருக்கிற 3100 ரூபாயை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிறாரு, எனக்கு அதுதான் சேஃப்னு படுதுன்னு சொல்லிட்டு பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து இயர்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து கிடைக்குது. ரைட், இப்போ 2022 அந்த 3100 ரூபாய்க்கு அவருக்கு எவ்வளோ அதில் கிடச்சிருக்கும் அப்படின்னா, அரவுண்டு வந்து ஒரு 33,000 அல்லது 34,000 அப்ராக்சிமேட்டாக, ஒரு 8%லேருந்து 8.5% பேங்க் இன்ட்ரெஸ்ட் இயர்லி இது அவருக்கு கிடச்சிருக்கும். ஓகே, அடுத்து ஒய் என்ன பண்ணுறாரு, நம்ம சொன்னால 1989 ஒரு கிராம் கோல்டோட காஸ்ட்டு 310 ரூபா, அவர் ஒரு 10 கிராம் கோல்டு வாங்கி வைக்கிறார், எனக்கு கோல்டு தான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக படுதுப்பா நான் அதை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோல்டோட வேல்யூ இன்றைய காலகட்டத்தில் 2022 என்ன காஸ்ட்னா, இப்போ ஒரு கிராமோட ரேட்டு வந்து ஆவரேஜாக ஒரு 4500 ரூபா வச்சுக்கலாம். அப்போ அந்த 3100 ரூபா அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ என்னவாக இருக்குன்னா, ஒரு 45,000 to 46,000 ரூபா. அப்போ அப்ராக்சிமேட்டாக அவருக்கு என்ன வருதுன்னா, ஒரு 9 to 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவருக்கு கிடச்சிருக்கு, லாபம் கிடச்சிருக்கு, அது இன்றைய காலகட்டத்தில் இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, லேட்டஸ்ட் கன்சிடர் அதில் அந்த இசட் என்ன பண்ணுறாரு, அப்போதைக்கு அந்த 3100 ரூபாய்க்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லேண்டு, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்டு, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு லேண்டு வாங்கி போடுறாரு, எனக்கு இதுதான் நல்லதாகப்படுதுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி போடுறாரு. இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, அந்த லேண்டோட காஸ்ட்டு
நீங்கள் மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 35 to 40 lakhs போங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப மினிமமாக குறைந்தபட்சம் மினிமம் அவருக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 lakhs ஆச்சும் போகும். அப்போ அந்த 3100 ரூபாய் இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா 15 lakhs ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இவருக்கு என்னென்னா 25-28% பர் இயர் இவருக்கு லாபம் கிடச்சிருக்கு. மூணு பேரும் ஒரே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ யாருக்கு அதிக லாபம் கிடச்சிருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இப்போ எந்த ஃபீல்டு உங்களுக்கு அதிக லாபத்தை தருது? இப்போ இதில் நம்ம ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் சேர்க்கலை. ஏன்னா அதில் ஷேர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை தான் தரும் அப்படிங்கிறது எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்போ நம்ம சொன்ன மூணு கேட்டகரியும் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கும், கூட கரைச்சி கிடைக்கும், பட் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால தான் இந்த மூணு கேட்டகரியும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணுங்க, நம்ம இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம், பண வீக்கம்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம கடைக்கு கொண்டு போனோன்னா ஒரு 5 பொருள் வாங்கலாம்னு வச்சுங்க, வீட்டுக்கு தேவையானது. இதுவே இன்னும் ஒரு 1 வருஷம் கழித்து அந்த இன்றைக்கி வாங்கின அதே பொருட்களை நீங்கள் 1 வருஷம் கழித்து வாங்கினோம்னா நீங்கள் மினிமம் 115 ரூபா கொண்டு போகணும். ஆவரேஜாக ஒரு 12% வந்து அந்த இன்ஃப்ளேஷன் பண வீக்கங்கிறது இருக்குது. அமௌண்ட்டோட அந்த பணத்தோட வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விலைவாசி எப்படி இருந்தது, இன்றைக்கி என்ன விலைவாசி இருக்குன்னு. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 12%. அப்போ அந்த 12%ஐ தாண்டின லாபம் உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கணுங்க. சிம்பிளுங்க, கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 லட்சரூபா சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பணமே உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு. அது என்னென்னா, பெரிய பணக்காரர் ஆகணும் அல்லது நீங்கள் நல்ல செல்ஃப் சஃபிஷியண்ட்டான அமௌண்ட் உங்கள் கையில் வரணும்னா நீங்கள் தூங்கும்போதும் உங்களுடைய பணம் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கணும், அது வேலை பார்க்கணும், அது உங்களுக்கு லாபத்தை தரணும். இது ஒரு சிம்பிள் கான்செப்ட். உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான வாரன் பஃபெட் இதை தான் சொல்கிறார், நீங்கள் படுத்து தூங்கலாம் நைட்டில், பட் உங்களுடைய பணம் தூங்கக்கூடாது, அது உங்களுக்காக வேலை பார்க்கணும். ரைட்டு. அப்படி பார்க்கும் பொழுது ஸ்டில் வேர்ல்டிலே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லேண்டு. ஸோ அப்படிப்பட்ட அந்த அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்முடைய ரோல் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ்லேருந்து நம்முடைய ஓன் லே அவுட் இருக்குது, நம்ம பிளாட் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம மதுரையில் மதுரை டு குற்றாலம் ஹைவேயில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நடுத்தர மக்களும் வாங்கக்கூடிய விலையில் இருக்குது. அதில் இஎம்ஐ ஸ்கீமும் நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா நம்ம நம்பர் இருக்குது, இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.